அனைவருக்கும் வணக்கம். அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் நீட் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி டூ நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியும், ஜூலை 17th வரப்போகிற ஜூலை 17th நீட் எக்ஸாமினேஷன் இன்னும் 15 நாட்கள் தான் இருக்குது. இந்த நீட் எக்ஸாமினேஷன் அப்படின்னாவே தமிழ்நாட்டில் ஒரு பயத்தை ஏற்படுத்திடுறாங்க. யூ நீட் எக்ஸாமினேஷனுங்க, இன்னும் டைம் ஷார்ட்டேஜாக இருக்குது, நீட் எக்ஸாமினேஷன். நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஐஎஸ் போன்ற மருத்துவ படிப்பில் சேருவதற்கான ஒரு நுழைவுத் தேர்வு மட்டுமே என்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன் அதர் ஸ்டேட்டில் வந்து ஒரு பெரியதாக இருக்கிறதா, அதர் ஸ்டேட்டில் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் வச்சுருக்கிறாங்க எல்லா ஸ்டேட்லேயுமே. இன்ஜினியர் கேரளாவாகட்டும், கர்நாடகா ஆகட்டும், ஆந்திராவாகட்டும், இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறனா கூட ஒரு என்ட்ரன்ஸ் ப்ளஸ் டூ மார்க்கை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது மெயினாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நீட் தேர்வு அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு பயத்தை உருவாக்கிடுறாங்க. அது பேரண்ட்ஸ் ஆகட்டும், மாணவர்களும் தனக்குள்ளேயும் ஒரு பயத்தை உருவாக்கிக்கிறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஒரு பயப்பட வேண்டாம், ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அது இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது நம்ம எக்ஸாமே எழுதலை, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த எக்ஸாமில் என்ன மார்க் வாங்குகிறோம் அப்படிங்கிறத எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும், பட் அதுக்காக நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது. நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மருத்துவத்தில் சேர்றதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு மட்டுமே அப்படிங்கிறது நீங்கள் மனசில் ஃபஸ்ட்டு பதிய வச்சுக்கணும். இந்த நீட் தேர்வில் நம்ம மார்க் கம்மியாக வாங்கிட்டோம், நம்ம மார்க் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா மார்க் அதிகமாக வாங்கினவங்க சாதிச்சிட முடியும், மார்க் குறைவாக வாங்கணும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. நீட் எக்ஸாமினேஷன் நீ நல்லா மார்க் வந்துச்சுன்னா எம்பிபிஎஸ் சேர போகிறீங்க. எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கையில் படிப்புங்கிறது கிடையாது. எம்பிபிஎஸ் இல்லைனா அது சம்மந்தமான படிப்புகள் இருக்குது, பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கலாம். இல்லை இன்றைக்கி நல்ல ஃபீல்டு நிறையா இருக்குதுங்க, அதனால் இதை போட்டு பயந்துட்டு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு இருக்கிற டைமில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது ரேங்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமினேஷன் இருக்குது, புரியுதுங்களா? சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இருக்குது, ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ரயில்வேஸ், நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம், 10th குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி எழுதுகிறாங்க, டிகிரி குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி எழுதுகிறாங்க, இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அப்போது இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே எல்லாருனாலையும் எல்லாருக்கும் வேலை கிடைக்குதான் கிடையாதுங்க. சிவில் சர்வீஸில் வருஷம் ஒரு 1000 பேருக்குள்ளே தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது 30 இயர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 25 இயர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பேங்கிங் எக்ஸாமினேஷன் நிறைய, அது வேலை தேடி நிறைய எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம். அந்த எக்ஸாமினேஷனில் எல்லாருமே நம்ம வேலை கிடைக்குதான், எல்லாத்தினாலேயும் சக்ஸஸ் பண்ண முடியுதா, கிடையாதுங்க. அப்போது ஒரு வேலை அதில் பாஸ் பண்ண முடியல, அதில் வேலை கிடைக்கல, இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அப்போது கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம ப்ரைவேட் ஜாப்லேயே பெட்டர் ஜாப்பில் வேலை செஞ்சு கூட நம்ம பண்ணுறாங்க, சுயமாக ஒரு தொழில் பண்ணி வாழ்க்கையில் முடியுது. அப்போது இந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கிறத ஒரு பயமாக, நமக்கு இதுதான் வாழ்க்கை, இது இல்லைனா நம்ம எதுவுமே கிடையாது அப்படின்னு பெற்றோர்களும் மாணவர்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு இது சுச்சுவேஷன் கொண்டு வர வேண்டாம். மாணவர்களும் நமக்கு என்ன பண்ண முடியுதோ அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்துங்க. அடுத்தது எக்ஸாம்னா ஏன் பயப்படணும், எக்ஸாம்னாவே நம்ம பயம் எதுக்கு பயப்படணும், இது ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு தேர்வு அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்குங்க. அடுத்தது சார் நான் எல்லாத்தையும் படிக்க முடியல, எல்லாருனாலையுமே எந்த எக்ஸாமினேஷனுக்கும் 100% நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க. அது நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் இது ஃபுல்லாக படிச்சுது, இது ஃபுல்லாக படிச்சு முடிச்சுரு, இது ஃபுல்லாக 100 மார்க் வாங்கிடு, இது 100 மார்க் வாங்கிடு, 99 வாங்கிடு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு வந்ததுனால தான் இந்த மனநிலை நமக்கு ஏற்படுதுங்க. அது நல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸாமினேஷனுக்கு யாருமே 100% எல்லா சாப்டரையும், அது எந்த சப்ஜெக்டாக இருக்கலாம், இப்போ நீட் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜி இருக்கலாம், அதில் ஒவ்வொரு சாப்டர்ஸ் இருக்குது, +1 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, +2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எல்லா சாப்டர்லேயுமே நமக்கு 100% படித்து முடிக்கிறது கஷ்டமானதுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா +1 ஃபிசிக்ஸில் 2 வால்யூம் இருக்கலாம், +2 ஃபிசிக்ஸ் 2 வால்யூம் இருக்கும், இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 2 வால்யூம், 12 வால்யூம் புக்ஸ் இருக்கும், சிபிஎஸ்சியில் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டேட் போர்டில் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து அதை படிக்க முடியலை அப்படிங்கிற பயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க.
என்ன முடிஞ்சிருக்கோ அதே மாதிரி சார் ரிவிஷன் பண்ற நேரமே இல்லை சார், நான் படிச்சுட்டேன் சார், இந்த சாப்டரை படிச்சு முடிச்சுட்டேன், அப்ப ரிவிஷன் பண்ண முடியல, ரிவிஷன் பண்ண முடியாது, எனக்கு எழுத முடியாம போயிருமோ, இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த 100% சதவீதத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கூல்ல மாதிரி எல்கேஜி ஒரு சில ஸ்டாண்டர்ட்ல அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுற மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்காது. ஈவன் இந்த பேங்கிங் சர்வீஸ், சிவில் சர்வீஸ், டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமினேஷன் குரூப் இந்த மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன் இருக்குதுங்க. இந்த எக்ஸாமினேஷனை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா பாடத்தையும் படிக்க முடியாதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி நீட் எக்ஸாமினேஷனில் 100% நம்ம சிலபஸ் முடிக்க முடியாது, எல்லா சாப்டரையும் நம்ம ரிவிஷன் பண்ண முடியாது, அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போது நம்ம படித்து முடிச்சுதான் நம்ம ரிவிஷன் பண்ண முடியுது அப்படிங்கிற பயம் இருக்குது, அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பயம் இருக்குது. இது எதுக்குமே பயப்படாதீங்க. அது எக்ஸாமினேஷன் அப்படின்னா பயம் தான் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை. இந்த பயத்தினால நம்ம எழுத நம்ம கிடைக்க வேண்டிய மார்க் கூட நம்ம போயிடும். இருக்கிற நேரத்தில் நம்ம படிக்கும், ஐயோ நம்ம இதை படிக்கலையே, அதை படிக்கலையே, இந்த சாப்டர் முடிக்கலையே அப்படிங்கிறதுனால நமக்கு எச்சா ஒரு பய உணர்வு வரும்போது நமக்கு புரிதல் குறைய ஆரம்பிக்குங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நம்ம தவறாக வந்து ஒரு பைக்கில் போகும்போது ஒரு டக்குன்னு பயக்கிறதுனால தான் அந்த ஒரு ஆக்சிடென்ட் கூட நம்ம வேற மாதிரி போயிடுது. அப்போ பயம் இல்லாமல் நம்ம அந்த இடத்துல அந்த வண்டி ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆக்சிடென்ட் வந்து அவாய்ட் பண்ண முடியும், கொஞ்சம் தப்பிக்க முடியும். அது மாதிரி வாழ்க்கையில் எதுக்கும் நம்ம பயப்பட்டு சோர்வடைஞ்சு நம்மளால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. அப்போ முடிந்த வரை படிப்போம், நம்பிக்கையோடு படிங்க. அது பாதி படிச்சிருக்கலாம், ரிப்பீட்டடாக இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம், முடிஞ்சதை படிக்கலாம், நம்பிக்கையோட படிக்கலாம். தேர்வு எழுதுவோம், எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேர் இந்த மார்க் இருந்தால் கிடைக்கும், இவன் நானும் கூட போடுவோம். பட் எந்த மார்க் இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும், அது நமக்கு இந்த மார்க் வந்திருக்கு, நம்ம கான்ஃபிடண்டாக தேர்வு எழுதலாம். நம்பிக்கை வாழ்க்கைங்க, எந்த ஒரு அது மனிதன் வாழ்வதற்கு தன்னம்பிக்கை முக்கியம், படிக்கிறதுக்கு தன்னம்பிக்கை முக்கியம். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. அதேமாரி பெற்றோர்களாகட்டும், அது குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த தடவை வாங்கிடுவியா, உனக்கு கண்டிப்பாக வாங்கிடுவியா, நீ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வாங்கிடுவியா, உனக்கு எதாவது ப்ரைவேட் காலேஜில் வாங்கிடுவியா, இவ்வளோ மார்க் வாங்கிடுவியா அப்படின்னு ஒரு ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனை இந்த கடைசி நேரத்தில் கொண்டு வராதிங்க. உன்னால் முடியும் தம்பி, உன்னால் என்ன முடியுதோ அதால் பண்ணு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் புரிஞ்சு ரிவிஷன் பண்ணுங்க. அப்போது மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்துங்க, உன்னால் முடியும்டா, என்ன மார்க் வருதோ அதை ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எது நடந்தாலும் நன்மைக்கு. இப்போ நமக்கு ஒரு சிலருக்கு மெடிக்கல் கிடைக்குது, ஒரு சிலருக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, ஒரு சிலருக்கு ஆயுஷ் கோர்ஸ் கிடைக்குது, ஒரு சிலருக்கு எதுவுமே கிடைக்காம போகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் எடுத்துட்டால் கூட ஒரு 5000-6000 சீட் மொத்த சீட்ஸ் எல்லாம் சேர்த்துனா ஒரு 10 மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் சேர்த்துனாவே ஒரு 10000 தான் வருங்க. அப்போ இந்த 10000 பேர் நம்ம 100,000 பேருக்கு மேலே எழுதுறோம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரைக்கும் 4000 சீட் தான் இருக்குது. இந்த 4000 இடங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னாவே ஒரு காம்படிஷன் இருக்குங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாவே கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கலாம், மார்க் வாங்க முடியாமல் போகலாம் அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, எல்லா நீட் ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் எது நடந்தாலும் அது நன்மைக்கு. நமக்கு நல்ல மார்க் வந்திருக்கு, ஒருவேளை மீடியமான மார்க் வரலாம், ஒருவேளை மார்க் குறைவாகவும் போகலாம், ஒருவேளை எலிஜிபிள் கூட இல்லாமல் போகலாம். அதெல்லாம் நீங்கள் உரிய பண்ணக்கூடாதுங்க. நம்ம எக்ஸாமினேஷன் எழுதுறோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம், பாதி படிக்க முடிஞ்சது, பாதி ரிவிஷன் பண்ண முடியலை, பாதி படித்து முடிச்சிட்டோம், பாதி பண்ணிக்க முடியலை அப்படிங்கிற பயத்தெல்லாம் உள்ளுட்டு இந்த 15 நாளில் என்ன மேக்ஸிமம் நம்ம படிக்க முடியுமோ, உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கோ, எந்தெந்த சாப்டர்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருக்கீங்களோ அந்த சாப்டர் ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக ஒரு சாப்டரை எடுத்துட்டு புதுசாக ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த 15 நாளில் நம்ம ஒரு சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த 15 நாளில் என்னென்ன பாடங்களை நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்களோ அந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது மார்க் குறைவாக வருது, ஐயோ நான் எனக்கு மார்க் குறைவாக போகவே எனக்கு மார்க் டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு நீங்கள் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அந்த சென்டரில் ஐயோ மார்க் எனக்கு குறைஞ்சி போச்சு, மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வாங்கிட்டோமே, அப்போ அடுத்தது நம்ம நீட் எக்ஸாமினேஷன் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தர் கொஸ்டின் பேப்பர் செட்டிங் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. மார்க் டெஸ்ட்டில் இந்த ஒரு ஸ்டடி சென்டர் ஒரு மாதிரி செட் பண்ணுவாங்க, இன்னொரு ஸ்டடி சென்டர் ஒரு மாதிரி செட் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. நீட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அப்படிங்கிறதே தெரியாது. இந்த வருஷம் கஷ்டமாக வருமா, ஈஸியாக வருமா, மாடரேட்டாக இருக்குமா, யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி போஸ்ட்போன் ஆகுமா, போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதாங்கிறதால நீங்கள் போஸ்ட்போன் ஆகாது அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ அடுத்து இந்த ரிப்பீட்டர்ஸ், இந்த ரிப்பீட்டர்ஸ் இந்த வருஷம் டைம் கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது? ஆல்ரெடி ஏப்ரல் மாதம் வரைக்கும் கவுன்சிலிங் நடந்துருச்சு, மே ஜூன் அதாவது ஆல்மோஸ்ட் மார்ச் வரைக்குமே கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்ததுனால ஏப்ரல் மே ஜூன் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் ரிப்பீட்டர்ஸ் டைம் இருக்குது. யூஸ்வலாக ஒரு 7-8 மாதம் டைம் இருக்கும்.
நார்மலாக அந்த கோவிட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு மே மாதத்துல எக்ஸாம் நடக்கும், ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சு ஒரே மாதத்தில் நடக்கும். இப்போ ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சுங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு இப்போ நீட் எக்ஸாமினேஷன் நடக்குது. ஃப்ரெஷர்ஸுக்கும் ஒரு ரெண்டு மாத காலங்கள் டைம் கிடச்சிருக்கலாம். அப்போ ஃப்ரெஷர்ஸில் நம்மளால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்க. அப்போது இந்த நேரத்தில் நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லோருக்கும் ஒரு மிக முக்கியமான இங்கே கவனிக்க வேண்டியது, தவறான எந்த முடிவும் நம்ம முடியாதுன்னு நினைக்காதீங்க, தவறான முடிவு எடுக்காதீங்க. கண்டிப்பாக எந்த மார்க் வந்தாலும் அது நல்லதுக்கு, எதையும் நம்ம சாதிக்க முடியும். இந்த மருத்துவம்ல மார்க் வாங்க முடியல, நீட்டில் நம்ம மார்க் வாங்க முடியல, வாழ்க்கை பறி போகிறது கிடையாதுங்க. வாழ்க்கையில் எத்தனையோ படிப்புகள் இருக்குது, எத்தனையோ சாதனை பண்ண முடியும், எவ்வளவோ சாதிக்க முடியும். அது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தாலும், இன்ஜினியரிங் காலேஜ் படித்தாலும், அக்ரி படித்தாலும், ஆயுஷ் கோர்ஸ் படித்தாலும், படிக்காதவங்க கூட நிறையா சாதிச்சுருக்காங்க. எதுவுமே படிக்க முடியாத ஒரு மேதையாக கூட வந்திருக்காங்க. அதனால் இந்த நீட் எக்ஸாம் மட்டும் வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தவறாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்ன முடியுதோ அதை செய்வோம், எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், எக்ஸாமினேஷனை கான்ஃபிடண்ட்டாக ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.